ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இன்னைக்கான பதிவில் அம்மாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம், எதிர்பாராத பணவரவு வேணும், அவசர தேவைக்கு பணவரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு அம்மாவாசை தினத்திலும் இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிசக்தி வாய்ந்த பரிகாரம், மிகவும் எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வாராகி தாயாரையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடும் செய்கிறப்போ நீங்கள் வேண்டிய பணம் வந்து கூடிய விரைவில் உங்கள் கிட்டே வரும். சில பேர்கிட்ட கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கும், அந்த பணம் வரும். பண பிரச்சனை இருக்கும் இருக்கிறவங்களுக்கும் இதுக்காக வந்து வேண்டிக்கலாம். கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே நீங்கள் வந்து செய்யலாம். இப்போது இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தோட அமாவாசை தினம், வைகாசி மாதத்தோட அமாவாசை தினம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. கூடவே சனி ஜெயந்தியும் இன்றைய தினம் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் வந்துட்டு இருக்குது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தினத்தில் தான் நாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். எல்லா நேரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அவ்வளவு எளிதில் வந்து பழித்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நாட்களில் ஒரு சில நேரங்களில் நேரங்காலம் அமிர்த யோகமாக இருக்கும். அந்த சமயத்தில் சில வேண்டுதலை நாம் வைக்கிறப்போ அந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினம். இந்த நாளை நாம எப்படி பயனுள்ளதா மாற்றது, வேண்டிய வரங்கள் கிடைக்க எந்த ஒரு பரிகாரத்தை நாம பண்ணணும், அதை பத்தின ஆன்மீக தகவலை தான் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நமக்கு அமாவாசை வந்து வந்திருக்கு. அதனால் வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிரஹோரை வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நாம் வந்து செய்ய போகிறோம். இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை வந்துட்டு இருக்கும். காலை நேரத்தில் நீங்கள் குளித்திருந்தாலும் இந்த பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து குளிச்சுடுங்க. சுத்தபத்தமாக வந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு வாராகி தாயாருக்கு உரிய பானகமும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து, உங்கள் குலதெய்வத்தோட படம் இருந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட படத்துக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து குலதெய்வத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணி வச்சுடுங்க. அடுத்ததாக ஏதாவது உங்களால் முடிந்த நிவேதனம் ஏதாவது வந்து செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சு வைக்கலாம், இல்லைன்னா கல்கண்டு வச்சா வந்து போதும். அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் உங்கள் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, என்ன பொருட்கள் வாங்கணும் வாங்கக்கூடாது, வைகாசி அமாவாசை தினத்தை நாம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு வீடியோக்கள் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பூஜை அறையில் பூஜை செய்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொருட்கள் தான் வந்து தேவை. கட்டாயமாக நமக்கு ஒரு துளசி இலை வந்துட்டு வேணும், 1 ரூபாய் நாணயம் வந்து வேணும், 3 ஏலக்காய் வந்து தேவை. இந்த 3 பொருளையும் நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிடணும். ஏன்னா 6 மணிக்கு அப்புறமா துளசி இலைகளை நம்ம எதுவும் வந்து பிச்சு எடுக்கக்கூடாது. அதனால் அதற்கு முன்னாடியே நீங்கள் துளசி இலைகள்லாம் வந்து எடுத்து வந்து வச்சுருங்க. இந்த 3 பொருளையும் தயாராக வந்து எடுத்து வச்சுட்டு இப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சுவாமி படத்தை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறங்க. உங்கள் கையில், அதாவது உங்களுடைய வலது உள்ளங்கையில் துளசி இலை, 1 ரூபாய் நாணயம், 7 ஏலக்காய் இது 3 வந்து வச்சுக்கிறங்க. வச்சுட்டு கண்களை மூடி அமைதியாக வந்து உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய தேவைகளை வந்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், இன்னும் சில பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி தாயாரிக்கிட்டையும் மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் இன்றைய தினம் மனதார வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க. தியான நிலையில் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் அது உடனே வந்து பெற்றுவிட முடியும். ஏன்னா சுக்கிரஹோரை அப்படின்றது நமக்கு பணவரவை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஹோரையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சுடுங்க.
செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கையில இருக்கக்கூடிய அந்த துளசி இலை பூஜை அறையிலேயே அப்படியே வந்து வச்சிடுங்க. அது வாடினதுக்கு அப்புறமா கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். அந்த 1 ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காயும் நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில வந்து வச்சுக்கலாம். நேர்மறை ஆற்றல் நிறைந்தது இந்த நாணயம். இந்த நாணயத்தை எந்த இடத்துல வைத்தாலும் அந்த இடத்துல நிச்சயமா நல்லது வந்து நடக்கும். இது மட்டும் செஞ்சுட்டா நல்லது நடந்துடுமா, பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் வந்து கிடையாது. உங்களுடைய அயராத உழைப்பிற்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதுக்கு இந்த பரிகாரம் வந்து துணை நிற்கும். பரிகாரத்தை செஞ்சவங்க சும்மாவே இருக்கும்போது எதுவுமே வந்து நடக்காது. அதனால நாமும் வந்து உழைக்கணும். அதே போல எந்த ஒரு பரிகாரம் வந்து செய்யறதா இருந்தாலும் ரெண்டு மனசா நாம வந்து செய்யக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு செய்யாம கண்டிப்பா இது நடக்கும் பழிக்கும் அப்படின்ற மன திருப்தியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் வந்து அதுல வந்துட்டு இருக்கும். இன்னைக்கான நாள் வந்து பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள். இந்த நாள்ல குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வாராயி தாயாரையும் வேண்டிக்கிட்டு நாம செய்ய போற எந்த ஒரு விஷயத்துக்கும் 100% பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவலோடு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பரிகாரம் செய்து நீங்கள் பலனடைந்தீர்கள் அப்படின்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்க்குறவங்களும் இதை செஞ்சு பலனடையட்டும். அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.